பகவான் சத்ய சாய்பாபாவின் பொற்பாத கமலங்களை வணங்கி தொழுது இந்த திவ்ய நாம சங்கீர்த்தனம் என்ற ஒரு தெய்வ நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்வாய்ப்பை நல்கிய பகவானுக்கு முதலிலே வந்தனம் கூறி ஒரு கந்தர்வகானமாய் இங்கு அதி அற்புதமாய் பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய ராம ராம என்றால் வந்து ராமர் வருகிறார், கிருஷ்ண ராதே கோவிந்தா ராதே கோவிந்தா என்று சொல்லும் போது அங்கே வாரதி வந்து விடுகிறது, பிருந்தாவனம் வந்து விடுகிறது. இப்படி எல்லாமே வந்து அந்த அதுவாக மாறுதல் அத்வைதம், அதை வந்து இங்க வந்து பாக்குறேன். ரொம்ப வந்து தன்மை அந்த ஒரு நிலையில வந்து இங்கே மிக அத்தியற்புதமாக பாடக்கூடிய உங்களுடைய கந்தர்வ கானத்தின் நடுவிலே வந்து இங்க நான் பேச வேண்டுமா என்று யோசித்தேன். ஆனா வந்து இது சுவாமியினுடைய சங்கல்பம். ஆனந்த சாயிராம் குடும்பத்தினருக்கு முதலிலே நான் நன்றி சொல்ல வேண்டும். ஞான பூமியில அனந்த சாயிராம் குடும்பத்தினரை வந்து முதல்ல ஒரு பேட்டி எடுத்ததுதான் சுவாமி அவங்களோட எனக்கு கொடுத்த முதல் தொடர்பு. பகவான் தான் எல்லாருக்கும் அந்த தொடர்பையும் அந்த நட்பையும் வந்து ஏற்படுத்துறதே. அதனால் அன்றிலிருந்து வந்து இன்று வந்து இந்த திவ்யநாம சங்கீர்த்தனத்துக்கு எப்படியாவது சுவாமி அழைத்து கொண்டு வந்து விடுகிறார். ஒரு ஆண்டு முழுவதும் வந்து நன்றாக இருக்கட்டும் என்று வாழ்த்தி ஆனந்தமாக பாடி நல்ல கீர்த்தனைகளை எல்லாம் வந்து பாடி மகிழ்வித்து இந்த ஆண்டு முழுவதும் வந்து மிகவும் ஆனந்தமாக பரமானந்தமாக இருக்க வேண்டும் என்று அத்தனை பேருடைய நலனையும் உத்தேசித்து இந்த திவ்யநாம சங்கீர்த்தன வைபவத்தை வந்து நீங்க நடத்துகிறீர்கள். அதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய வந்து நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சமஸ்த லோகாசுபினோபம் வந்து தான் இது. அதனால இன்னொன்று பாடும் போது தன்னை மறந்து பாடுதல். இங்க எம்எஸ் அம்மா வந்து அப்புறம் வந்து நம்ம குருவுக்கு நமஸ்காரம் பண்றது பத்தி சொன்னீங்க. காஞ்சி பெரியவர்கிட்ட அவங்க முன்னாடி போய் அந்த சுதி பாக்ஸ் வச்சுட்டு அவங்க எந்திரிச்சு நின்றுதான் வாசிப்பாங்களாம், நீ முதல்ல உட்காந்து கொண்டு வர அவரு. அந்த மாதிரியான ஒரு பவ்யம் பணிவு அந்த அடக்கம். அதனால அங்க என்னன்னா நமக்கு சுதந்திரமும் வெளியில பேசுறமே அது வந்து ஆன்மீகத்துல கிடையாது. ஆன்மீகத்துல வந்து அடிமை பணிவு அதுதான் இங்க. அதனால வந்து முதல்ல வந்து நீ எனக்கு வந்து அந்த வந்து ஒரு அடிமையாக இரு அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் சரண்டர் பண்ண பின்னாடி தனியா நமக்கு என்ன சிந்தனை இருக்கு, அப்ப எல்லாமே உனக்கு நான் தருவேன். அதனால அந்த தன்னை மறத்தல் முதல்ல எங்க வரது, இப்ப சொன்னார் இல்லையா நம்ம இங்க இருக்கோம், நமக்கு வந்து இந்த போன் இருக்கு, மொபைல் போன் அது இது இந்த ஞாபகம் எல்லாம் இருக்கு, கேஷ் இதெல்லாம் இருக்குன்னு. இங்க உள்ள வந்த உடனேயே எல்லாமே எனக்கு போன வாரம் பண்ண வேலைகள்லாம் மறந்து போச்சு. அந்த அளவுக்கு வந்து இந்த சங்கீர்த்தனத்துல வந்து முழுகிட்டேன். அந்த தன்னை மறத்தல் என்ன தெரியுமா, ஈகோ இருக்கு. அந்த ஈகோன்றது வந்து பல விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கு, ஐபோன் அது இது இந்த ஞாபகம் எல்லாம் இருக்கு, கேஷ் இதெல்லாம் இருக்குன்னு. இங்க உள்ள வந்த உடனேயே எல்லாமே எனக்கு போன வாரம் பண்ண வேலைகள்லாம் மறந்து போச்சு. அந்த அளவுக்கு வந்து இந்த சங்கீர்த்தனத்துல வந்து முழுகிட்டேன். அந்த தன்னை மரத்துல என்ன தெரியுமா, ஈகோ இருக்கு. அந்த ஈகோன்றது வந்து பல விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கு, அதுக்குற நான் தான் விஷயம் வருது. தன்னை மறந்தாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளேன்னு வருது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை மட்டும் நான் இங்க சொல்றேன். ஊட்டியில சுவாமி வந்து தங்கியிருக்கிறப்ப ஒரு பணக்காரர் வந்து வர்றாரு. அந்த அவர் பணக்காரர் வந்து என்ன பண்றாருன்னா எல்லாரும் வந்து வரிசையில நின்று சுவாமி தர்ஷன் ரொம்ப சுவாமி தர்ஷன்னா எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க, கோலாகலமா வந்து ரொம்ப வந்து அன்போட பணிவோட பயபக்தியோட சுவாமி சுவாமி முன்னாடி வந்து நின்று அவருடைய ஒரு தர்சனம் தெரியாதா, அவருடைய அந்த வஸ்திரம் தெரியாதா, அப்படி அந்த மாதிரி. அந்த இடத்துல ஒரு பணக்காரர் வெளிநாட்டுக்காரர் வந்து வர்றாரு. அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா வந்து நின்றுட்டு நான் பெரிய அளவு பணத்தை வந்து நன்கொடை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன், அதனால வந்து எனக்கு இங்க கொஞ்சம் நல்ல இடம் கொடுக்கணும், சுவாமி என்னை கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுக்கணும், எனக்கு நல்ல மரியாதையை கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து இங்க பேசிட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் ஒரே திக்கு திக்கு இருக்கு. சுவாமி கொஞ்சம் மனசு மாறினாவே சுவாமி வந்து போயிடுன்னு சொல்லிடுவாரு. அதனால அங்க அன்பு அப்புறம் ஸ்ரத்தை முதல்ல ரொம்ப வந்து அந்த உண்மையா இருக்கக்கூடியதுதான் சுவாமி வந்து பாப்பாரு. அவன் சொல்லிட்டு நிக்கிறாப்புல அந்த வரிசையில எல்லாம் வந்து நிக்கிறாங்க. அந்த வந்து சுவாமி வந்தாரு, எல்லாரையும் வந்து ஆசீர்வாதம் பண்ணாரு, கடிதம் வாங்கினாரு, அப்புறம் வந்து எல்லாரையும் தலையை தட்டி பேசுறது விபூதி கொடுத்துட்டு எல்லாம் பண்ணாரு. இவர் பக்கம் திரும்பவே இல்லை. ரெண்டாவது நாள் வந்தாரு, அதே மாதிரி வந்து எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணாரு, திரும்பி எல்லாரையும் சந்தோஷமா பேசினாரு, போயிட்டாரு, திரும்ப பார்க்கல. மூணாவது நாள் வந்த உடனே கிடு கிடுன்னு மனசு நடுங்க ஆரம்பிச்சிச்சு இந்த செல்வந்தருக்கு, பணக்காரருக்கு. அவர் வந்து ஐயோ சுவாமி நம்ம பார்க்காம போயிடுவாரா, நம்ம வந்து அவங்க சுவாமி தரிசனம் பண்ணாம போயிடுவோமா, சுவாமி பாதங்கள்ல விழாம போயிடுவோமா, சுவாமி என் அன்பை ஏக்காம போயிடுவாரான்ற ஆதங்கம் உள்ள இருந்து கிரேவிங் அப்படி குழி பறிக்குது. அந்த வேதனையும் தவிப்பும் குழி பறிச்ச உடனே எல்லாம் மறந்து போயிடுச்சு. கண்ணிலிருந்து தார தாரையா தண்ணி கொட்ட ஆரம்பிக்குது.
அழறாரு அழறாரு அழுதுட்டே இருக்கிறாரு. அன்னைக்கு சுவாமி முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புறாரு. கிளம்புறோன்னு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. மூணாவது நாள் முடிச்சுட்டு இவர் அந்த முட்டிக்கால் போட்டு அழுதுகிட்டே இருக்காரு. சேவாதளத்து வந்துட்டு போங்க நேராயிடுச்சு சொன்னோடனே ஓன்னு அழறாரு. அப்போ உள்ள இருந்து சுவாமி அந்த முட்டிக்கால் போட்டு அழறானே அவனை கூப்பிடியாங்கிட்டார். அந்த அழுக உள்ள இருந்து அழுக கிளம்பி தான் என்ற ஆணவம் அடங்கி அன்பும் பக்தியும் பிரபலிச்சு வரும்போது வந்து தெய்வமே நம்மளை கூப்பிட்டுருது. அதனால அது பேர் கூப்பிட்ட பின்னாடி அவர் போயிட்டு அவர் பாதங்களில் வந்து போயிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறாரு. பாதங்களில் ஓடி போய் அவர் கூப்பிட்ட உடனே என்ன பண்ணார்னா தட தடன் விழுந்தாரா எழுந்தாரான்னு தெரியாம ஓடி போய் பகவானோட பாதங்களில் வந்து விழறாரு. இப்படி பாதங்களில் விழுந்த உடனே அவர் அவனை எழுந்தினோடனே அவர் தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி முதல்ல மனுஷனா இரு அப்படின்னு சொல்றாரு. அவர் அழறாரு 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 அந்த முட்டிக்கால் போட்டு அழறானே அவனை கூப்பிடியாங்கிட்டார். அந்த அழுக உள்ள இருந்து அழுக கிளம்பி தான் என்ற ஆணவம் அடங்கி அன்பும் பக்தியும் பிரபலிச்சு வரும்போது வந்து தெய்வமே நம்மளை கூப்பிட்டுருது. அதனால அது பேர் கூப்பிட்ட பின்னாடி அவர் போயிட்டு அவர் பாதங்களில் வந்து போயிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறாரு. பாதங்களில் ஓடி போய் அவர் கூப்பிட்ட உடனே என்ன பண்ணார்னா தட தடன் விழுந்தாரா எழுந்தாரான்னு தெரியாம ஓடி போய் பகவானோட பாதங்களில் வந்து விழறாரு. இப்படி பாதங்களில் விழுந்த உடனே அவர் அவனை எழுந்தினோடனே அவர் தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி முதல்ல மனுஷனாக இரு அப்படின்னு சொல்றாரு. அவர் அழறாரு அழறாரு அழறாரு. அதுக்கப்புறம் சுவாமி நீ போ, நான் வந்து உனக்கு என்னுடைய அனுகிரகம் உனக்கு இருக்குன்னு சொன்னவன்ன சுவாமி பாதங்களை கொடுத்துட்டாரு, தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு, பேசிட்டாரு. அங்கிருந்து ஓடி வந்து அந்த புல்வெளியில உருண்டு 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 அழுதுருக்காரு. அங்க எனக்கு அந்த பேட்டியை நான் எடுக்கிறப்ப இந்த பேட்டிகள்லாம் எடுக்கிற நேரத்துல அவங்க சொன்னாங்க, அந்த யாரு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்களாம், அந்த காட்சியை நினைச்சு பாருங்க இது என்னன்னா தானுன்ற ஆணவம் அடங்கி புலன்களினுடைய அந்த இதையெல்லாம் வந்து அந்த ஒரு அலைப்பாய்தல் எல்லாம் அடங்கி ஒண்ணுல ஐக்கியமாகிறது. அந்த ஐக்கியமாகறதுக்குரிய முதல் காரணகர்த்தாவா இருக்கிறது இசை திவ்ய நாம சங்கீர்த்தனம். இங்க ரெண்டு நந்திகேஸ்வரர் உட்காந்து வாசிக்கிற மாதிரி இவங்க ரொம்ப அதிகப்பதமா வாசிட்டு இருக்கிறாங்க. அதனால இது மறக்க முடியாத ஒரு தெய்வீக அனுபவம். இது காமதேனுவை விளக்க முடியாது, கற்ப உருட்சத்தை பாராட்ட முடியாது. அதே மாதிரி இந்த திவ்ய நாம சங்கீர்த்தன வைபவத்தினுடைய மகிமையை எனக்கு சொல்றதுக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. எனக்கு சுவாமியுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருந்து இன்னும் வருஷத்துக்கு ரெண்டு நிகழ்ச்சிகளை வந்து ஆனந்த் சாய்ராம் செய்யணும்னு கேட்டுக்கிட்டேன். கண்டிப்பா இன்னொரு பாகவதர் வந்திருக்காரு அவருக்கு, குமார் பாகவதர்னு. இதுதான் நன்றி கூறி. ஜெய் சாய்ராம்.